நான் வரும்போது மாஸ்டர் கிட்ட பேசினேன், அவரை பத்தி சொல்ல மறந்துட்டேன். அடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தோம். உட்கார்ந்தானே நான் ஒரு துண்டு போட்டு ஒன்று செஞ்சேன், அமீர்கான் என்ன கூப்பிட்டாருன்னாரு. துண்டு போட்டு செஞ்சேன், அமீர்கான் கூப்பிடுவாரான்னு கேட்டேன். ஐயோ, நான் ஒரு எக்ஸசைஸ், முதுகில் முதுகு வலி போடுறதுக்காண்டி ஒரு துண்டு போட்டு எக்ஸசைஸ் அப்படி சொல்ல ஒரு மொட்டையா இப்போ சொன்னாரு பார்த்தீங்களா, போடுங்க போடுங்கன்னார்ல. அது மாதிரி நான் துண்டு போட்டு செஞ்சேன், என்ன அமீர்கான் கூப்பிட்டாருன்னாரு. அது இன்னும் மனசில் உறுதிட்டு இருந்தது. எனக்கு ஒரு கனவுல வந்து சொன்னது, அதை பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த வழியும் கிடையாது. அதனால எல்லாருக்கும் சொல்லணும்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, தலைவலியை நான் சரி பண்ணிடுவேன் மாத்திரை மருந்து இல்லாம. நேற்று கூட ஒரு போன வாரத்தில் ஒரு அம்மாவுக்கு மார்பகத்தில் கட்டி வந்தாங்க, ஒரு உத்தரம் கொடுத்தேன், சரியா போச்சு. அவங்க வீடியோ பேசி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கும் நிறைய மருத்துவம். நம்ம தமிழ் மருத்துவம் உலகத்திலே பெரிய மருத்துவம், தமிழ் மருத்துவம் விளையாட்டா கூட இல்லை. நீங்க கை கால் இடுப்பு எந்த வழியா தான் சொல்லுங்க, நான் வந்து அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சரி பண்ணிடுவேன். அரை மணி நேரத்தில் எந்த காசு பைசாலாம் கிடையாது, ஃப்ரீ தான். மருந்து எல்லாம் நானே தான் தருவேன், எல்லாம் ஃப்ரீயாக சொல்றேன். அண்ணன் சொன்ன காசு சொல்றேன். துண்டை வச்சு ஒரு மருந்து சொன்னேன், அது அண்ணன் வந்து வேற டபுள் மீலிங்காக எடுத்துட்டாரு. ஏன்னா அவர் எப்போ டபுள் மீலிங்காக தான் எடுப்பாரு, ஆனால் நல்ல மனுஷன் இல்லை, அவர் எடுத்தாரு சிரிச்சுக்கான. ஸோ அதை வச்சு நான் விளக்கமாக சொல்லுவேன் இல்லையா, ஒரு துண்டை முறுக்கி அது வந்து இடுப்பு வலிக்கு. நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், அது அது ஒரு ரெண்டே நிமிஷம் தான், நிறைய நிமிஷம்லாம் இல்லை, ரெண்டே நிமிஷம் தான். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க ரொம்ப காலமாக இருந்துச்சு, நான் போய் சொல்லி கொடுத்து இன்றைக்கி அவருக்கு சரியாயிடுச்சு. அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், அது சரியாயிடும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜாம்பவானர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் ஆதிராஜா அவர்கள் வந்து எனக்கு என்னுடைய ரெண்டாவது படம், அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ராமர் படத்தில். அப்போ நான் யாருனே தெரியாத அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌடில் தான் நான் வந்திருந்தேன். கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் இன்ட்ரோ ஆனேன், சும்மா சைடில் தான் இன்ட்ரோ ஆயிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ராமரில் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்போ அவர் படம் பண்ணியிருக்காரு, என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். நீங்கள் வெற்றி அடையணும், மேலே மேலே படம் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். வந்து என்னையும் ஒரு ஆளாக மதித்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க. பொய் சொல்ல தெரியாதுல்ல, அதனால் அந்த விசுவாசத்துக்காக நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், பாட்டு பார்த்தேன், ஓகே நல்லா இருக்கு, இன்னும் சூப்பராக பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, வெளியிலேருந்து என்ன வேணால் பேசிடலாம். இருந்தாலும் அவங்க பண்ண போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரெஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much.